ஹேடமும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு முழிச்சு பாக்குறான், ஏதோ பயங்கரமான சத்தம் சொல்லிட்டு. அது என்னதான் சத்தம் சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே போய் பார்க்க போறான். சரி சரி, நீங்க நுப்பாட்டுங்க, இது என்ன ஸ்டோரி, புதுசா இருக்கு. இதுதான் பன்னி வேல்டு கதை. இந்த கதையும் தரமா இருக்கும். இந்த பொச்சினைக்கு தான் அந்த சத்தம் பயங்கரமா கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா இங்க ஒருத்தன் என்னைய விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சுறான். இவன் என்ன தப்பு பண்ணா இவன் ஏன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான்? அந்த பாவ மன்னிப்புல இங்க வேலைக்கே ஆகல. என்னைய விட்டுருங்க விட்டுருங்க சத்தனம தலையும் இங்க உருண்டுடுச்சு. அப்படிதான் இந்த வில்ல யாரு? இந்த மாதிரி சம்பவம் பண்றதுலாம் ஒரே ஒருத்தனால தான் முடியும். அவன் தான் ஒயிட் ட்ரிபிள் போர். ஒயிட் ட்ரிபிள் போர தடுக்க இங்க யாருமே இல்ல நினைச்சிட்டு இருக்கான். எல்லாத்தையும் மீறி ஒருத்தன் இங்க வந்துட்டான். இதை தடுக்க வந்த கையட்ட கதையும் இங்க முடிஞ்சிடுச்சு. சரி சரி, இவனை தடுக்க இங்க யாருமே இல்லையா? அந்த நேரத்துல தான் ஆடமோ அந்த பொச்சினாக்கில இருந்த ஒரு மரண பயம். அந்த இடத்துல திடீர்னு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க பேஸ்பால போட்டது யாரு? நீங்க நினைக்கிற மாதிரி இங்க வேற யாரும் வரல. அல்டிமேட் கிங் ராய்ஸ்டார். அப்படினா ராய்ஸ்டார் இந்த கதையில ஹீரோ இல்லையா? இல்ல, இந்த கதையில ஒயிட் ட்ரிபிள் ஃபோரோ ராய்ஸ்டாரோ வில்லன் தான். ராய்ஸ்டாரோ ஒயிட் ட்ரிபிள் ஃபோர தன்னுடைய பன்னி வெல்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டான். அரக்கர்கள் வந்திருக்கானுங்க. இந்த அரக்கர்கள் இங்க சும்மா எல்லாம் வரல. எங்களுடைய தலைவர் உங்களை கூட்டிக்கின்னு வர சொன்னாரு. ராய்ஸ்டாரும் ஒயிட் ட்ரிபிள்ஃபோரும் அந்த தலைவரை இப்போ பார்க்க போய்கிட்டு இருக்கானுங்க. அந்த தலைவர் வேற யாரும் இல்ல, உங்களுக்காக திரும்பவும் அந்த இடத்துக்கு நான் போறேன். நீ என்ன பண்ணுவே தெரியாது. எனக்கு அந்த மேஜிக் கூப் வந்து எனக்கு தெரியாது. பெருமுடாவிலே ஒரு பெரிய நதி இருக்கு. அந்த நதிக்குள்ள மறைச்சு வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. சகண்டலிட்டு சொன்ன மாதிரியே ரெட் கிரிமினலும் ஆஜி பாயும் கிளம்பிட்டானுங்க அந்த இடத்துக்கு. அதே நேரத்துல திடீர்னு சகண்டலிட்ட எவனோ அடிச்சிடுறான். உண்மையே சொல்றதாவே இல்ல. ஏன்னா அந்த மேஜிக் கூப் இவங்க கைக்கு கிடைக்க கூடாதுன்னு கழுத்தை பிடிச்சு தூக்கிடுறான். இந்த பொச்சினாக்கில பெரிய பெரிய வேட்டு கைங்க இருப்பாங்க, அவங்களால ஒண்ணும் பண்ண முடியலையா? முடியல, எதுவுமே பண்ண முடியல. உங்களுக்காக என்ன பண்ண எல்லாமே எனக்கு தெரியும். சகண்டலேட்டுக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிச்சு. ராய்ச்சாரும் ஒயிட் ட்ரிபிளும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ராய்ச்சாரும் இந்த கதையில நல்லவன். ஒயிட் ட்ரிபிளோட பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராய்ச்சாரோ என்னைய தாண்டி இவங்களை தொட்டு பாருடா, நீ என்னைய மீறி நீ கை வச்சிருவ. ஒயிட் ட்ரிபிள் ப்ரோ, என் வழியில நீ குறுக்க வராத ராய்ச்சா. ஒயிட் ட்ரிபிள் ஒரு யாருமே காட்ட முடியாது. ராய்ச்சாரும் அடி வைக்கிறான். இந்த ரெண்டு பெரிய வேட்டு கைங்க யாரு யாரு அடிக்க போறான்னு
இனிமே என்ன நடக்க போகுது நம்ம
வரப்போறாங்க பழைய கணக்கு நிறையவே இருக்கு. நடக்கலாது நாம நினைச்சாலும் அவன் நிழல கூட தொட முடியாது. நாங்களே அதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துக்கள் இருக்கோம். ராஜ்டார் இப்ப கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணும். ஒயிட்டில் போறோம் எல்லாத்தையும் கொல்லுவேன் சொல்லிட்டு காத்துக்கள் இருக்கான். ஒரு பக்கம் அங்கிருந்த சகடலிட்ட ராஜ்டார் நமக்கான நேரம் இன்னும் வரல. ஒயிட்டில் போற அழிக்கணும்னா நாம மாஸ்டர் பிளான் போட்டே ஆகணும். இப்போ ராஜ்பாயும் சரியா சொன்ன, சீக்கிரம் ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லைன்னா ஒயிட்டில் போற நம்மள சும்மா விட மாட்டான். கிளம்பும் இந்த இடத்தை விட்டு உடனே. ஒயிட்டில் போறோம் தேடாத இடம் இல்ல, அவங்க கிடைக்கவே இல்ல. இப்போ இவங்க எங்க பேர் காணுங்க. ஒயிட்டில் போற சமாளிக்க ஒரே ஒரு வழிதான், அதான் ஹயோட்டா. நீ என்ன சொல்ற? ஹயோட்டாவா? சகண்டலைட்டோ ஹயோட்டா கிட்ட ஒயிட்டில் போறோம் எல்லாரையுமே அழிக்க போறோம். அதை நாம தடுத்தே ஆகணும். ஆனா எங்களால தடுக்கவே முடியல. ஏன்னா அவங்க கிட்ட தொட முடியாத அளவுக்கு சக்தி இருக்கு. அதுக்காக தான் உன்னை நம்பி இங்க வந்திருக்கோம். ஹயோட்டா நீ என்ன பண்ணுவே எங்களுக்கு தெரியாது. எங்களை நீ தான் காப்பாத்தணும். நீங்க யாருமே கவலைப்பட வேணாம். உங்களுக்காக நான் எப்பவுமே இருப்பேன். ஹயோட்டா கிட்ட அப்படி என்னதான் போயிருக்கு? இந்த ஹயோட்டாவை நம்ம சாதாரண நினைச்சிட கூடாது. நீ என்ன சொல்ற? ஹயோட்டா கிட்ட அப்படி என்னதான் போயிருக்கு? நீங்க யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மர்மத்தை ஒளிச்சு வச்சிருக்கான். அந்த மர்மம் என்னன்னா யாருக்குமே தெரியாது. பல வருஷம் ஆயிடுச்சு, யாருக்குமே தெரியாம மண்ணுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான். அது இந்த இடத்துல அப்படி என்னதான் இருந்துச்சு? ஹயோட்டாவை இவ்வளவு நாளா ரகசியமா பாதுகாத்து வந்தது அந்த மேஜிக் கியூப் தான். இந்த மேஜிக் கியூப்ல எவ்வளவு பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுலதான் பல மடங்கு சக்தி இருக்குதா சொல்றாங்க. இந்த மேஜிக் கியூப்புக்காக தான் ஹயோட்டாவை இன்னும் தேடிக்கிட்டு இருக்கான். அது பயங்கரமான ஒயிட்டுல போற சும்மாலாம் தடுக்க முடியாது. கிட்ட நெருங்கினா நிறைய பவர் வேணும். அதுக்காக தான் இந்த ஃப்ரீ ஃபயர் வேட்டு கைங்க இங்க வந்திருக்காங்க. இனிமே நாம ஈஸியா ஒயிட்டுல போற கதையை முடிச்சிடலாம். என்ன சொல்ற? முடிச்சிடலாம். யாருமே எதிர்பார்க்கல ஒயிட்டுல போற வந்துட்டான். எல்லா வேட்டு கைங்களும் இந்த மேஜிக் கியூப்புக்காக தான் வந்திருக்கானுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒயிட்டுல இதுக்காக தான் இவ்வளவு நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒயிட்டுல போற அந்த ஹயோட்டா கிட்ட அதை என்கிட்ட கொடுத்துரு. ஹயோட்டாவும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த சக்தி வாய்ந்த மேஜிக் கியூப் எப்போதும் நல்லவங்க கையில தான் இருக்கணும். இந்த மேஜிக் கியூப் நல்லவங்க பக்கம் போகுமா இல்ல கெட்டவங்க பக்கம் போகுமா? கமாண்ட்ல சொல்லுங்க. ராஜ்டாரோ இதுதான் நமக்கான நேரம். தம்பி ஹயோட்டாவை தூக்கி போடுற பார்க்கலாம். இவ்வளவு நாளா ஒயிட்டுல போற ராஜ்டாரால எதுவுமே பண்ண முடியல. ராஜ்டார் சொன்ன மாதிரியே ஹயோட்டோ மேஜிக் கியூப்பை தூக்கி போடுற. ராஜ்டாரோ அந்த மேஜிக் கியூப்பை சமலகமா பிடிக்க வந்துக்கணும். ராஜ்டாரோ இந்த மேஜிக் கியூப்பை பிடிச்சிடுவானா? இல்ல இல்ல, மேஜிக் கியூப்பை அவ்வளவு சீக்கிரமால எடுத்துற முடியாது. ஏன்னா ஒயிட்டுல போற இதுக்காக தான் காத்துக்கல இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தா பயங்கர பவரோட ஒயிட்டுல போற வந்துக்கல இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ராஜ்டார் சமல ஸ்பீட வந்து இந்த பவர்ஃபுல் மேஜிக் கியூப் யார் கைக்கு போக போகுது? ராஜ்டாரா இல்ல ஒயிட்டுல போற லெஜெண்டுமே அந்த மேஜிக் கியூப்பை பயங்கர வேகமா வந்துட்டு இருக்கானுங்க. இந்த பவர்ஃபுல் மேஜிக் கியூப் யாருக்கு கிடைச்சது? இத மட்டும் விட்டா எல்லாமே கைமீறி போயிடும். அதுக்காக தான் ராஜ்டார் அந்த மேஜிக் கியூப்பை எடுத்துட்டு. அப்புறம் ராஜ்டார் என்ன பண்ணான்? ராஜ்டார் என்ன பண்ணானா? ஒயிட்டுல போற ராஜ்டார் ஒரு பஞ்ச் பண்ணான். அந்த பஞ்ச் சாதாரணமா தெரியல, பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி அடியை நான் பார்த்ததே இல்ல. இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இவ்வளவு பேர் இருந்து ஒயிட்டுல போற எதுவுமே பண்ண முடியல. ஒயிட்டுல போற கிட்ட இருக்குது பவர் கண்ணா பவர். ஆனா ராஜ்டார் நினைச்சது எதுவுமே நடக்கல. எல்லாமே ராஜ்டார் கைமீறி போயிடுச்சு. இங்க அப்படி என்ன நடந்துச்சு? ராஜ்டார திரும்பவும் பயங்கரமா ஆயிடுச்சு. ஐயோ ராஜ்டார் கதையை
அடிச்சிட்டானா? இனிமே என்னதான் நடக்க போகுது? ப்ரோ ராய்ஸ்டார் ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சு படுக்க போட்டு இடத்துல ராய்ஸ்டாருடைய கதையோ முடிஞ்சிச்சு. ஒயிட் ப்ரோ இனிமே நம்மள தடுக்க எவனுமே இல்ல. ஆனா அப்பதான் ஒரு பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு, என்ன நடக்க போகுது? ஹேய் ஒயிட் ப்ரோ, இதோட ஆட்டத்தை நுப்பாட்டி. ஒயிட் ப்ரோ ஒண்ணுமே புரியல, இந்த பாட்டு பையில நம்ம எதிர்த்து பேசுறது. ஒயிட் ப்ரோ நான் உங்களை உயிரோட விட்டு தப்பா போச்சு. ஆடம் ஆடமா இல்ல, ஏன்னா ஆடம் உடம்பு பிள்ளைக்கு பவர் இருக்கு. ராய்ஸ்டார் கிட்ட இருந்த மேஜிக்கும் இப்ப ஆடம் கிட்ட போயிடுச்சு. இப்போ ஆடம் ஃபுல் பவரோட இருக்கா. அடுத்து இந்த ஆடமோட டார்கெட் என்ன? ஆடம் ஒயிட் ப்ரோ கிட்ட இவ்வளவு நாள் நீ பெரிய வேட்டுக்கையா இருக்கா சொல்றது உனக்கு கேக்குதா? இனிமே இங்க ஒன்னால எதுவுமே பண்ண முடியாது. இவருக்கும் ஒண்ணுமே புரியல, இவன் நம்மளை எதிர்த்து நிக்கானா? ஆமா, ஒயிட் ப்ரோ எதிர்த்து நிக்கிறது. ஆடம் ஆடமோ முடிஞ்சா வந்து பாருடா. ஆடமோ பயங்கர வெறி எனக்குறான், முடிஞ்சா என்கிட்ட மோதி பார்க்க வாடா. ஆடமுக்கு இவ்வளவு சண்டை போட போறது ஒயிட் ப்ரோ? யாருக்குலாம் ஆடம் பிடிக்கும் காமாட்ல தெரிக்க விடுங்க. ஒயிட் ப்ரோ கிட்டயும் பயங்கரமான பவர் இருக்கு, ஆடம் கிட்டயும் பயங்கரமான பவர் இருக்கு. இனிமே என்ன சம்பவம் தானே? ஆமா சம்பவம் தான். நாம நினைக்கிறத விட பயங்கரமா நடக்க போகுது இந்த இடத்துல. ஆடமுக்கும் ஒயிட் ப்ரோவுக்கும் பயங்கரமான சண்டை. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன ஆச்சு ஆடமுக்கு? ஆடமும் சும்மா விடுறதா இல்ல ஒயிட் ப்ரோ போற. ஆனா ஆடமும் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா ஒயிட் ப்ரோ போற அழிச்சிடறானே, ஆனா எதுவுமே பண்ண முடியல. டேய் பாட்டு போய் ஆடம் இத்தோட வந்து கதையை முடிக்கிறேன்டா. ஆடமும் எவ்வளவோ அடி வாங்கினாலும் அவனை நம்ம சும்மா சொல்ல கூடாது, திரும்பவும் வரான். ஏன்னா ராஜஸ்தான் இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல. இனிமே சம்பவம் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஆளு ஆடம். இனிமே இங்க என்ன நடக்கும் போது ஒயிட் ப்ரோ போற ஆடம் அடிச்சிருவானா? இல்ல அவ்வளவு சாதாரணமா ஆடம் தப்பிட முடியாது. இனிமே பின்னாடியே வருவேன் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒயிட் ப்ரோவுக்கு வேண்டியது பவர் கண்ணா பவர். ஒயிட் ப்ரோ ஆடம் ஒரு நாள் இனிமே எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ஆடம் கதை முடிஞ்சிச்சா? இல்லை.